இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம பார்க்க தாங்க நாங்கள் வந்திருக்கோம் ஃபேமிலியோட சரி சாமி கும்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லி வந்தோம் பார்த்துக்கோங்க இந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இதை சுற்றி பார்த்திங்கன்னா இயற்கையை சூழ்ந்த ஒரு மலை பகுதியில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு பல பேர்கள் உண்டு அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமாலிரு சோலைன்னு சொல்லுவாங்க மாவீரன் குன்றம் சொல்லுவாங்க அழகர் கோட்டைன்னு சொல்லுவாங்க அழகர் மழைன்னு சொல்லுவாங்க கல்லழகர் கோவில்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெயர் பெற்ற ஒரு திருத்தலம் தான் இந்த கல்லழகர் திருக்கோயில் பார்த்துக்கோங்க இங்கே சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரைக்கே உரியவர் சித்திர திருவிழாக்கே உரியவர் வைகா வைகை ஆற்றுக்கே உரியவர் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க இறைவன் சொல்லி பார்த்தோன்னா இங்கே உள்ள திருமால் தாங்க இங்கே ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்கின்றாரு அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த மூலவருக்கு வந்து பரமஸ்வாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க உற்சவருக்கு வந்து கல்லழகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே தையில காப்பு அப்படின்னு சொல்லி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் தையில காப்பு அப்படிங்கிறதுனால மூளை வர மூணு வருஷத்துக்கு தடவை ஒரு ஆறு மாதம் அவரை பார்க்கவே முடியாது திற போட்டுருவாங்க நம்ம உறிச்சவரை தான் வழிபட முடியும் ஏன் அப்படின்னா அந்த தைல காப்பு நடக்கையில் அவரை பார்க்கக்கூடாது அதனால் திற போட்டிருப்பாங்க நம்ம உற்சவரை தான் நம்ம கும்பிட்டுட்டு வரோம் அந்த ஒரு சிறப்பு இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கே நிவேத்தினோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கே தோசை தாங்க கொடுப்பாங்க இங்கே அரிசி உளுந்து நெய் மிளகு சீரகம் கலந்து தோசை தான் அவருக்கு நிவேத்தனனாக கொடுக்காங்க பார்த்துக்கோங்க அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க கோயில் இந்த கோயில் அதே மாதிரி கோபுரம் முன் வாசலில் கதவை திறக்கவே மாட்டாங்க அந்த கதவு சாத்தியே இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த கதவில் யார் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கருப்பண்ண சுவாமி தாங்க இருப்பாங்க இந்த கல் அழகருக்கே இந்த மலைக்கே ஒரு காவல் தெய்வமாக அந்த சுவாமி இங்கே பாதுகாவலனாக செயல்படுகின்றார் அந்த கல்லக கல்லழகருக்கே பாதுகாவலனாக அந்த சுவாமி இருக்கிற சிறப்பு இந்த கோயிலில் தாங்க இருக்குது இந்த கல்லழகர் அப்படின்னாலே நம்ம எதுக்கு கல்லழகர் அப்படின்னு அப்படி பேர் வந்துச்சுன்னா கல்லர் கல்லர் வேடம் பூண்டு வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய தெய்வமாக இருப்பதனால் இருக்க கல் அழகர் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்க பார்த்துங்க கருமை நிற கண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கருமை நிறத்துடைய ஒரு பெரிய உருவமாக இங்கே விட்டுருக்கக்கூடிய பெருமாள் காட்சியளிக்கின்றார் எல்லா மக்களுக்கும் அடல் பழிக்கக்கூடிய ஒரு வள்ளலாகவும் இந்த இடத்துல காட்சியளிக்கின்றார் தாங்க நாங்கள் போய் பார்த்து வரலாம் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் சொல்லி ஃபேமிலியோடு வந்தால் பார்த்துக்கோங்க இது மதுரை மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது அது மாதிரி மலை சூழ்ந்த ஒரு பகுதி அதே மாதிரி அஞ்சாம் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி வரலாறு பேசப்படுகின்றது அதே மாதிரி நம்ம பாண்டிய மன்னர்களும் அதே மாதிரி நம்ம திருமலை நாயக்கரும் இந்த பணிகள்லாம் சிறப்பு செஞ்சாங்க திருப்பணிகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மை தான் அந்த கல்வெட்டில் தெரியும் அதே மாதிரி அவர் வரலாறுலாம் பொறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இங்கே திருப்பணிகள் நிறைய நடந்திருக்கு நம் முன்னோர்கள் மன்னர்கள் காலத்திலேயே இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு வரலாறுலாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டிடக்கலைகளை ஒரு சிறப்புமிக்க ஒரு கோயில்னு சொல்லலாம் அதே மாதிரி கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கரும் தூண்களாக கட்டப்பட்ட நிறைய கோவில் உற்சவராக இருக்கட்டும் உள்ள கோயில் தலமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பழங்காலத்தில் உள்ள மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தாங்க இங்கே அதெல்லாம் பார்க்குற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் மதுரைக்கே உரித்தான ஒரு கோயில் நம்ம வைகை ஆற்றிற்கே உரிய ஒரு சித்திர திருவிழாக்கே உரிய